Bismillahirrahmanirrahim. Assalamu alaikum. Hi friends, welcome back. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு ஸ்பெஷலான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். ஈவினிங் வந்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாரும் இன்னைக்கு சண்டே ஸ்பெஷலாக வீட்டில் இருப்பாங்க. அது மட்டன் வந்து கண்டிப்பாக வீட்டில் வாங்குவோம். இன்னைக்கு சண்டேன்றதுனால பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா பெரியவங்க வந்து சின்னங்க வரைக்கும் வேணும்னு சொல்லாமல் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வந்து இன்னைக்கு கறி வடை தான் தயார் பண்ண போறோம். மட்டனை வச்சு நம்ம உளுந்த வடை செஞ்சிருப்போம், பருப்பு வடை செஞ்சிருப்போம். அதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் ஸ்பெஷலாக இன்னைக்கு வந்து சண்டேன்றதுனால செய்வோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துருவோம். ஒரு கடாயை வச்சுட்டு அதில் ஒரு துண்டு பட்டை, ரெண்டு ஏலக்காய், ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி, அரை டேபிள் ஸ்பூன் சீரகம், அரை டேபிள் ஸ்பூன் மிளகு, ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு, அதோட ஒரு மூணு காஞ்ச மிளகாய் காரத்துக்கு போட்டிருக்கேன். காரம் தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. எல்லாத்தையுமே ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அது கூட முந்திரி சேர்த்துக்குவோம். முந்திரி வந்து உங்களுக்கு விருப்பம் தான் சேர்த்துக்கோங்க, எல்லாம் ஸ்கிப் பண்ணிடலாம். எல்லாத்தையுமே வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு அதை ஓரமாக வச்சுருவோம். குக்கரில் வந்து நான் அரை கிலோ மட்டன் வந்து போன்லெஸ்ஸாக எடுத்திருக்கேன். போன்லெஸ்ஸாக எடுத்தால் தான் வடைக்கு வந்து நல்லாயிருக்கும். அது கூட கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிடுவோம். சேர்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்து தண்ணி கொஞ்சமாக ஊற்றி, தண்ணி வேஸ்ட் பண்ணி வெளியில் ஊற்றிடாமல் வேகிற அளவுக்கு மட்டும் சேருங்க. சேர்த்துட்டு நம்ம வந்து ஒரு 8-10 விசில் வச்சுருவோம். ஏன்னா நம்ம வந்து கறி வந்து பிசைஞ்சு தான் செய்ய போகிறோம், அதனால 10 விசில் வச்சா கரெக்டாக இருக்கும். இளங்கறியில் செஞ்சால் நல்லாயிருக்காது, கொஞ்சம் மட்டன் வந்து முத்தின மாதிரி தான் நல்லாயிருக்கும். அது கூட நம்ம தயார் பண்ணி வச்ச அந்த மசாலாவையும் அரைச்சி பவுடராக்கி அதிக இதில் சேர்த்துருவோம். தேவைக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம குக்கரை மூடி விசில் விட்டுருவோம். அதே நேரத்தில் மட்டன் வந்து பிடிச்சி போயிடாமல் விசில் விட்டு ஆஃப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் தண்ணி இருந்ததையும் நான் அடுப்பில் நல்லா வத்த வச்சுட்டு நல்லா ட்ரையாக மட்டன் ஆக்கி வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு ட்ரையாக இருக்கணும், அப்போ தான் வந்து நம்ம பிணையும் போது நல்லா வரும் உதிரியாக. ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதே குக்கரில் ஒரு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். 50 கிராம் துவரம்பருப்பு ஊற வச்சு எடுத்திருக்கேன். நீங்கள் துவரம்பருப்பு வேணாம் அப்படின்னா கடலப்பருப்பும் ஊற வச்சு எடுத்துக்கலாம். நான் இப்போ துவரம்பருப்பு தான் சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா சேர்த்துட்டு பருப்பு வந்து ரொம்ப குழஞ்சிடாமல் கில்லு பதம் அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கிடுவோம். நான் ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணிட்டேன், கரெக்டாக இருந்துச்சு. இப்போ உருளைக்கிழங்கையும் பருப்பையும் மசிச்சுட்டு நம்ம அந்த கறியோடு சேர்க்க போகிறோம். கறி வந்து நல்லா ஆறினதுக்கப்புறம் இதே மாதிரி கையில் ஊற்றி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் விப்பரில் மிக்ஸி ஜாரில் போட்டு விப்பரில் ரொம்ப நைஸாகாமல் லைட்டாக திருப்பி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சாப்பிடும் போது வடை வந்து நல்லா மொறுமொறு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வேக வச்ச பருப்பு உருளைக்கிழங்கு ரெண்டையும் அதில் சேர்த்துருவோம். உருளைக்கிழங்கு வந்து டேஸ்ட்டு அண்ட் பைண்டிங்க்கு ரெண்டுமே ஹெல்ப்பாக இருக்கும். சேர்த்து நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பிணைஞ்சிட்டு நம்ம ஏற்கனவே சேர்த்த காரம் மட்டும்தான் மற்ற எந்த மசாலாவும் அதில் நம்ம சேர்க்கறதில்ல. எல்லாத்தையும் சேர்த்து பிணைஞ்சிட்டு கறி வந்து ஃபுல்லாக எல்லாமே நல்லா உதிரியாக வந்திருக்கணும், அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது கூட கருவேப்பிலை மல்லித்தலை போட்டுட்டு முட்டை வந்து 2 சேர்த்துருக்கேன். முட்டை சேர்க்கும் போது நமக்கு வந்து வடை வந்து எண்ணெயில் பிரிஞ்சு போகாது, பிரிஞ்சு போகாமல் நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக கிடைக்கும். மாவு வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதே நேரத்தில் ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகி வந்திருக்கு. இதே மாதிரி ஒரு கவர் எடுத்துட்டு அதில் ஆயில் தடவி இந்த அளவுக்கு நீங்கள் வந்து வடை வந்து தட்டி பொறிச்சு எடுக்க வேண்டியதுதான். ரொம்ப தட்டையாக தட்டினாலும் தீஞ்சு போயிடும், அதனால் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்தளவு மசால் வடைலாம் நம்ம தட்டுற மாதிரி தட்டி நம்ம பொறிச்சு எடுக்க வேண்டியதுதான். சக்க சக்கையாக கறி இருந்துச்சுன்னா பசங்க வந்து விரும்பி சாப்பிட மாட்டாங்க. நம்ம கோலா வடை தான் செஞ்சு கொடுப்போம். ஒரே மாதிரி செஞ்சு கொடுக்காம பசங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு கொடுங்க. பெரியவங்களும் மட்டன் வந்து மெல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டு விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு இதே மாதிரி மட்டன் அரைச்சி நீங்கள் வடை மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.